ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 1954 முதல் 2000 வரைக்கு ரெண்டு ஹீரோக்கள் நடித்து வெளிவந்த படங்களை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பார்ட் 1. முதல்ல 1954 டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி இணைந்து நடித்து வெளிவந்த கூண்டுக்கிளி. இந்த படம் அந்த நேரத்தில் பெரிதும் பேசப்பட்ட திரைப்படம். சிவாஜி மற்றும் எம்ஜிஆர் இணைந்து நடித்த ஒரே திரைப்படம் இது. இந்த படம் மாபெரும் ஹிட்டாக அமைந்தது. அடுத்து 1977 பாரதிதாசன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம்தான் 16 வயதினிலே. இந்த படத்துல ரஜினியும் கமலும் சேர்ந்து நடித்திருப்பாங்க. இந்த படமும் ஹிட் ஆனது. மீண்டும் அடுத்த ஆண்டான 1978 சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. இந்த படத்தில் மீண்டும் ரஜினியும் கமலும் இணைந்து நடித்தார்கள். இந்த படமும் நல்ல வரவேற்பை பெற்று ஹிட்டானது. அப்புறம் 1984 முடுரமன் இயக்கத்தில் வெளிவந்த நல்லவனுக்கு நல்லவன். இந்த படத்தில் ரஜினி, கார்த்திக் மற்றும் விசுவும் சேர்ந்து நடித்திருப்பார்கள். இந்த படம் வெளியாகி ஒரு ஆவரேஜாவே ஓடியது. அடுத்து 1985 எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த நான் சிகப்பு மனிதன். இந்த படத்தில் ரஜினியும் பாக்கியராஜும் இணைந்து நடித்திருப்பார்கள். இந்த படமும் நன்றாக ஓடியது. மீண்டும் 1985 ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த படிக்காதவன். இந்த படத்தில் ரஜினியும் சிவாஜியும் ஒன்றாக இணைந்து நடித்திருப்பார்கள். இந்த படம் வெளியாகி மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. அடுத்த 1987 கார்த்திக் ரகுநாத் இயக்கத்தில் வெளிவந்த வீரபாண்டியன். இந்த படத்தில் விஜயகாந்த் மற்றும் சிவாஜியும் இணைந்து நடித்திருப்பார்கள். இந்த படம் வெளியாகி ஹிட்டாக அமைந்தது. மீண்டும் அதே ஆண்டான 1987 மணிவண்ணன் இயக்கத்தில் வெளிவந்த சின்னத்தம்பி பெரியதம்பி. இந்த படம் அந்த அளவுக்கு ஓடவில்லை என்றாலும் ஒரு அவரேஜ் ஆக ஓடியது. அடுத்த 1988 தேவராஜ் இயக்கத்தில் வெளிவந்த செந்தூரப்பூவே. இந்த படத்தில் விஜயகாந்த் மற்றும் ராம்கி இணைந்து நடித்திருப்பார்கள். இந்த படமும் வெளியாகி மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. மீண்டும் அதே ஆண்டான 1988 முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த தர்மத்தின் தலைவன். இதில் ரஜினியும் பிரபுவும் இணைந்து நடித்திருப்பார்கள். இந்த படம் ஹிட் படமாக அமைந்தது. மீண்டும் முடுரமன் இயக்கத்தில் 1988 வெளியான திரைப்படம்தான் குரு சிஷ்யன். இந்த படத்திலும் ரஜினி பிரபு இணைந்து நடித்திருப்பார்கள். இந்த படம் ஹிட் ஆக அமைந்தது. மீண்டும் அதே ஆண்டான 1988 மணிரத்தினம் இயக்கத்தில் வெளிவந்த அக்னி நட்சத்திரம். இந்த படத்தில் கார்த்திக் மற்றும் பிரபு நடித்திருப்பாங்க. இந்த படம் ஹிட்டாக அமைந்தது. அடுத்த 1989 பிரதா போத்தன் இயக்கத்தில் வெளிவந்த வெற்றி விழா. இந்த படத்தில் கமலஹாசன் மற்றும் பிரபு இணைந்து நடித்துள்ளார்கள். இந்த படமும் ஒரு ஆவரேஜாக ஓடியது. அப்புறம் 1991 மணிரத்தினம் இயக்கத்தில் வெளிவந்த தளபதி திரைப்படம். இந்த படத்தில் ரஜினியும் மம்முட்டியும் இணைந்து நடித்திருப்பார்கள். இந்த படம் வெளியாகி மெகா ஹிட் திரைப்படமாக அமைந்தது. அடுத்த 1993 சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த செந்தூர பாண்டி. இந்த படத்தில் விஜயகாந்த் மற்றும் விஜய் இணைந்து நடித்திருப்பார்கள். இந்த படமும் ஹிட்டாக அமைந்தது. அடுத்த 1994 சுந்தர்ராஜன் இயக்கத்தில் வெளிவந்த என் ஆசை மச்சான். இந்த படத்தில் விஜயகாந்த் மற்றும் முரளி சேர்ந்து நடித்திருப்பார்கள். இந்த படம் மெகா ஹிட் திரைப்படமாக அமைந்தது. அடுத்து 1995 ஸ்ரீராம் இயக்கத்தில் வெளிவந்த குருதிப்புனல். இந்த படத்தில் கமலஹாசன் மட்டும் அர்ஜுனும் இணைந்து நடித்திருப்பார்கள். இந்த படம் வெளியாகி மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது. மீண்டும் அதே ஆண்டான 1995 ஜானகி செளந்தர் இயக்கத்தில் வெளிவந்த ராஜாவின் பார்வையிலே. இந்த படத்தில் அஜித்தும் விஜயும் இணைந்து நடித்த ஒரே மற்றும் முதல் திரைப்படம் இதுதான். இந்த படம் வெளியாகி ஒரு ஆவரேஜாக ஓடியது. அதுக்கு அப்புறம் 1997 ராஜீவ் மேனன் இயக்கத்தில் வெளிவந்த மின்சார கனவு. இந்த படத்தில் அரவிந்த் சாமி மற்றும் பிரபுதேவா இணைந்து நடித்திருப்பார்கள்.
இந்த படம் வெளியாகி ஹிட் படமாக அமைந்தது. மீண்டும் அதே 1977 வசந்த் இயக்கத்தில் நேருக்கு நேர் திரைப்படம் வெளியானது. இந்த படத்தில் விஜய் மற்றும் சூர்யா இணைந்து நடித்திருப்பார்கள். இந்த படம் வெளியாகி ஹிட்டாக அமைந்தது. மேலும் இந்த படத்தில் சூர்யாவுக்கு பதிலாக அஜித்தான் நடிக்க உள்ளார். சில காரணங்களால் அஜித் நடிக்காமல் போனது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் 1997 ஜே டி ஜெரி இயக்கத்தில் வெளிவந்த உல்லாசம் திரைப்படம். இந்த படத்தில் அஜித்தும் விக்ரம் இணைந்து நடித்தார்கள். இந்த படம் வெளியாகி ஒரு ஆவரேஜாக ஓடியது. அடுத்த 1998 சிங்கீதம் சீனிவாசராவ் இயக்கத்தில் காதலா காதலா. இந்த படத்துல கமலஹாசனும் பிரபுதேவா இணைந்து நடித்திருப்பார்கள். இந்த படம் வெளியாகி ஹிட்டாக அமைந்தது. அப்புறமா 1999 எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த பெரிய அண்ணா படம். இந்த படத்தில் சூர்யா மற்றும் விஜயகாந்த் இணைந்து நடித்திருப்பார்கள். இந்த படம் வெளியாகி சரியாக போடவில்லை, பிளாப்பானது. அடுத்த 2000 விக்ரமன் இயக்கத்தில் வெளிவந்த வானத்தை போல. இந்த படத்தில் விஜயகாந்த், பிரபுதேவா மற்றும் லிவிங்ஸ்டன் என 3 பேர் ஹீரோவாக நடித்திருப்பார்கள். இந்த படம் வெளியாகி ஒரு மெகா ஹிட் திரைப்படமாக அமைந்தது. மீண்டும் அதே ஆண்டு சேரன் இயக்கத்தில் வெளிவந்த வெற்றி கொடி கட்டு. இதில் முரளி மற்றும் பார்த்திபன் இணைந்து நடித்திருப்பார்கள். இந்த படம் வெளியாகி ஒரு மாபெரும் ஹிட் திரைப்படமாக அமைந்தது.